எல்லோருக்கும் வணக்கம். இந்த வாரத்தினுடைய முதல் நாளே நம்மளுக்கு வேஸ்டான நாள் தான். ஏன்னா ஷேர் மார்க்கெட் இன்னைக்கு ஹாலிடே. இந்த வாரத்தில் இன்னொரு நாளைக்கு இது லீவாக இருக்குமோ, ஏன்னா புத்தர் பூர்ணிமாவுக்கு லீவாக இருக்குமோ நீங்கள் நினச்சிங்கன்னா அது செட்டில்மெண்ட் ஹாலிடே தான். துருடேன்னு போட்டிருக்காங்க, ஆக்சுவலாக தேர்ஸ்டே தான் மீன் பண்ணுறாங்க. ஸோ 23 மே அன்னைக்கு வந்து நம்மளுக்கு செட்டில்மெண்ட் மட்டும்தான் ஹாலிடே, இன்னொரு நாள் லீவ் கிடையாது. ஆக மொத்தம் இந்த வாரத்தில் 4 நாள் ட்ரேடிங் டே இருக்குது. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, என்ன இந்த வாரத்தில் 4 நாள் தான் இருக்குது, அப்புறம் இன்னும் 1 வாரம் தான் இருக்குது, எலெக்ஷன் ரிசல்ட் வந்துருமே அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க. 1000 பாயிண்ட் கூட எலெக்ஷனுக்குள்ள மார்க்கெட் ஏறக்கோ இறங்குறக்கோ வாய்ப்பு இருக்குது. ஏறக்கு ஏன் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, எஃப்ஐஎஸ் தொடர்ந்து இந்த மே மாதத்தில் விற்றுக்கிட்டே வந்தாங்க. திடீர்னு பார்த்தா வெள்ளிக்கிழமை 1616 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவங்க மட்டும் அடுத்து வரக்கூடிய 10 நாளில் ஒரு 5000 கோடி, அட கடைசிக்கு ஒரு 10000 கோடி போட்டால் கூட நம்மளுடைய மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1 இயர் பீரியடில் 4187 பாயிண்ட் ஏறி இருக்கு. ஆனால் இந்த 15 நாள்லேயே 1000 பாயிண்ட் ஏறி அல்லது ஒரு 2500 பாயிண்ட் ஏறி 25000 பாயிண்ட் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஸோ எல்லாரும் பணமழையில் நனைய தயாரா அப்படின்ற மாதிரி ஃபாரினர்ஸ் எனக்கு என்னமோ கேட்குற மாதிரி இருக்குது. மகராசை வந்து பணத்தை போட்டாங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நண்பர்களே, ஒரு முக்கியமான விஷயம், இந்த லீவ் நாட்களில் ஒரு நியூஸ் என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடிஎஃப்சியில் அப்ரூவல் கிடச்சிருச்சு. அதாவது ஐடிஎஃப்சி ஐடிஎஃப்சி பேங்க் ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றது மெர்ஜராக இருக்குது, அப்ரூவல் கிடச்சிருச்சு. நம்மளுக்கு அதுலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்ரூவல் கிடைக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படுறாங்க, ரொம்ப நாள் இழுக்கிறாங்க, அதெல்லாம் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு இந்த நியூஸ் வரும்பொழுது இந்த ஸ்டாக் ப்ரைஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, டெக்னிக்கலி ஒரு சப்போர்ட் லெவலில் இருக்குது. அப்போ திங்கக்கிழமை அன்னைக்கு ஒரு, அதாவது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஒரு 2%, 3% அப்படின்ற மாதிரி ஏறான்னு வச்சிங்களேன், அப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட் இவன் வந்து மேலே ஒரு 5-8% சம்பாதிச்சு கொடுக்கக்கூடிய ஹைட்டுக்கு வருவானா, 114 ரூபாயிலிருந்து ஒரு 130 ரூபா வருவானா அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. அப்படி வந்துச்சுன்னா இதுலேயே இந்த ஐடிஎஃப்சி ஷேரில் தான் ஏறும்பொழுதே தன்னுடைய ப்ரைஸ் ஆக்ஷன்னாலேயே ஒரு 7-8% இதில் லாபம் அப்படின்றது இருக்குது அடுத்து வரக்கூடிய 2-3 வாரத்தில். அடுத்து இந்த மெர்ஜர் ரேஷியோனால நம்மளுக்கு ஏதாவது லாபம் வருமா? நீங்க 100-100 ஐடிஎஃப்சி ஷேர் வச்சிருந்தா போதும், உங்களுக்கு 155 ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அப்படின்றத தர்றாங்க. அப்ப என்ன ஆகுது, மார்க்கெட் ரிஸ்க் எல்லாம் இருக்கு, பட் இந்த ஐடிஎஃப்சி லிமிட்டடா ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் அப்படி இன்னைக்கே நாளைக்கே 114 ரூபாய்க்கு வாங்கி அவன் 90 ரூபா கூட போகலாம், யாருக்கு தெரியும். ஸோ அந்த மார்க்கெட் ரிஸ்க்கெல்லாம் இருக்குது. பட் ஆர்பிட்ரேஜ் பெனிஃபிட் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 11400 ரூபா உள்ள பணத்தை போடுறோம். இந்த ஷேர் இன்னைக்கு தேதியிலிருந்து இப்படியே நீட்டிப்படுத்திருந்தாலும் சரி அல்லது மேல் நோக்கி ஏறினாலும் சரி, நம்மளுக்கு 4.6% அப்படின்றது கேரண்டி ஆயிருக்கு. என்ன காரணம்னா, இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்னுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து 77 ரூபா இருக்கு, 155 ஷேர் தரன்றாங்க. அப்போ ஆல்மோஸ்ட் 11935 ரூபா கிடைக்கும். எவ்வளவு பணம் போட்டால், 11400 போட்டால் அப்போ அதில் ஒரு 5% கிடைக்குன்னு வச்சிங்களேன், ஆக மொத்தம் 13% லாபம் அடுத்து வரக்கூடிய ஒரு மாதத்தில் தர தயாரா அப்படின்றதா நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. ஐடிஎஃப்சி பார்த்து அவன் தயார் கமான் அப்படின்ற மாதிரி நாளைக்கெல்லாம் இண்டிகேஷன் காமிச்சான்னா ரொம்ப சந்தோஷம். சமீபத்தில் இந்த கர்நாடகா பேங்க் அப்படின்ற ஷேர் ஒரு கும்பா குட்டி ஷேர் ப்ரைஸாக மாறி இருக்கு. என்ன காரணம்னா, அவனுடைய ப்ரீவியஸ் ஹை, ரீசெண்டாக வந்த ஹை 286 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 25% வீழ்ச்சி அடைந்திருக்கக்கூடிய இந்த பங்கு கரெக்டாக ஒரு சப்போர்ட் ப்ரைஸில் இருக்கான். இந்த சப்போர்ட்லேருந்து 2 சான்ஸ், ஒன்னா மேலே 25% மிக வேகமாக ஏறி வரணும், அப்படி இல்லைன்னா கீழே இறங்குற மாதிரி இருந்தால் 100 ரூபா கீழே வரும். 100 ரூபா வந்ததுன்னா நம்மளுக்கு ஒரு அருமையான ப்ரைஸ் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, 100 ரூபா அருமையான ஒரு சப்போர்ட் ப்ரைஸ். ஆனால் 100 ரூபாய் வேகமாக விழுகுமா, ஒரு 10-15 நாளைக்குள்ளே விழுந்துருமா? அப்படி விழுகும்போது மேலே வாங்கினவங்களுடைய மனநிலை என்னென்னா, கும்பா தான், கும்பா குட்டி தான் ஆகும். ஸோ மேலே வாங்கியிருந்தவங்களுக்கு கீழே வந்ததுன்னா 100 ரூபா ரேஞ்ச் ஒரு அருமையான ஏவரேஜ் ப்ரைஸாக பார்க்குறேன். என்கிட்ட மட்டும் பணம் இருந்துன்னு வச்சிங்களேன், நான் போய் இப்போவே கொஞ்சம் சரிச்சு விடுவேன். அதாவது என்னுடைய ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டே நான் இப்போவே போய் கரண்ட் ரேட்டில் எடுத்துருவேன். ஏன்னா 25% ஏறக்கூடிய ப்ராபபிலிட்டி இருக்குங்க, 6 மாதம் தான் ஆகட்டும். பட் என்கிட்ட வந்து ஒருவேளை இந்த ஷேர் கீழே இறங்குதுன்னா பணம் இருக்குது அப்படின்ற சமயத்தில் நான் போய் 2வது அட்டெம்ப்ட் இங்கே கால் மேலே கால் போட்டுக்கோந்து எடுப்பேன். ஏன்னா என்கிட்ட பணம் இருக்குது, பணம் இல்லாதவங்க தான் பயப்படணும், அடாடா இங்கே உச்சாணி கும்பலை வாங்கி 25% இறங்கி போச்சேன்ட்டு. பணம் இருக்கிறவங்களுக்கு என்ன கவலை, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டில் இங்கே வாங்கிட்டு 2வது அட்டெம்ப்டில் இங்கே வாங்கிட்டு மறுபடியும் ஒரு 2 வருஷம் கழித்து பார்த்து ஒரு 275 ரூபா வந்துச்சுன்னா மொத்தத்துக்கு லாபத்தை புக் பண்ணுற ஒரு அருமையான வழி தான். ஆனால் மேலே வாங்கி மாட்டிக்கிட்டவங்க மட்டும் கல்லெடுத்து அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஏன்டா
நான் மேலே வாங்கி மாட்டிக்கிட்டேன், கீழே ஏவரேஜ் பண்ணுறதுக்கு பணம் இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு மேலே என்றைக்குமே வாங்கக்கூடாதுங்க. ஒரு ஸ்டாக் வந்து ரேலி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒன்றா இயர்லி பேடாக முதல்லையே கேப்சர் பண்ணணும், இல்லைன்னா ஒரு சப்போர்ட்டுகளில் தான் கேப்சர் பண்ணணும். ஸோ தற்சமயத்துக்கு ஒரு மிகப்பெரிய கேள்வி ஷேர் மார்க்கெட்டில் என்ன போய்கிட்டு இருக்குன்னா, ஒன்னா 25% கர்நாடகா பேங்க் அடுத்த 3 மாசத்துல லாபம் தருமா அல்லது 50% நஷ்டம் பண்ணி விடுமா அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் பொதுவா ஷேர் மார்க்கெட்ல சப்போர்ட் எடுக்குது, 52 வீக் ஹை பக்கத்தில் இருக்கிற ஷேர் சப்போர்ட் எடுக்குன்னா மேபி மேல் நோக்கி வரக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகம். உங்களுடைய கருத்து என்ன, மேலே 25% கீழே 50% அப்படின்ற மாதிரி பதிவிடுங்க. ஷேர் மார்க்கெட் ரொம்பவுமே சோதிக்கும், என்னைக்காவது ஒரு நாள் அவன் பாட்டுக்கு தூக்கி மேலே நின்றுவான், அது உண்மைதான். இந்த ஏயு பேங்க் அப்படின்றது நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பல நாட்களாக நம்மளுடைய சோதிச்சுட்டே இருக்கான். 3 மாசமாக அவன் பெருசாக ஏறி வரல, ஒரு 10% தான் ஏறி வந்திருக்கான். பட் அவன்லாம் 20-30% ஏறி வரக்கூடிய பொட்டன்ஷியல் இருக்குது. விழுகிறது மட்டும் ஒரே மாதத்தில் விழுந்துருவானுங்களா, பட் ஏறுறது மட்டும் 7-8 மாதம் ஆகுமா அப்படின்ற மாதிரி. இந்த ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் சப்போர்ட் எடுத்துட்டான், ஒரு 10% பக்கம் ஏறிட்டான், பட் அது பத்தாது. எப்படா இவன் 800 ரூபாய் வந்து தொடுவான் அப்படின்ற மாதிரி நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். நண்பர்களே, எப்பவுமே ஷேர் மார்க்கெட்டில் உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். அவங்க சொல்கிறாங்க, நான் தான் சொல்கிறேனே, யார் பேச்சையும் நீங்கள் கேட்கக்கூடாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் வந்து பல பேர் இணைந்து யோசித்து ஒரு மார்க்கெட்டாக இயங்குது. நம்ம மைண்டில் ஒன்றை வச்சுக்கிட்டு ஷேர் மார்க்கெட் கும்பா போயிடுறோம், இல்லை ஷேர் மார்க்கெட் ஆகோ ஓஹோ இருக்குன்னு நம்ம ஒரு கணக்கு பண்ணுறோம்னு வச்சுங்களேன், அது தப்பாக போச்சுன்னா நம்ம மட்டும் யோசிச்சு நம்ம மட்டும் பண்ணால் பரவாயில்ல, 10 பேர் சேர்ந்து அதையும் பார்த்து பண்ணாங்கன்னா அப்புறம் கும்பா பாடிடும். ஸோ இப்போ நம்ம காட்டக்கூடிய இந்த சாம்பிள் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் இது வந்து 95,000 ரூபாயை இறங்கி போச்சு. நிஃப்டி வந்து ஒரு 500 பாயிண்ட் இறங்குறப்ப நான் யார் பேச்சும் கேட்குற மாதிரி இல்லை, நான் வந்து லாங் டேர்ம் தனியாக ஷார்ட் டேர்ம் தனியாக பிரித்து வச்சுருக்கோன்ட்ருக்கேன். அவ்வளோதான், மார்க்கெட் கும்பா எலெக்ஷன் கும்பா ஆச்சா ஊச்சான்னாங்க. அப்போ 95,000 ரூபாய் இருந்தது, நான் பாட்டுக்கு விற்றுட்டு வந்திருந்தேன்னு வச்சிங்களேன், இப்போ 1.5 லட்சம் ரூபாய்க்கு பக்கத்தில் வந்திருக்கு, ஆல்மோஸ்ட் 20,000 ரூபா கெயின் ஆகி வந்திருக்கு. யார் கொடுப்பா இந்த 20,000 ரூபா? மார்க்கெட் கொடுத்துருக்கு. ஸோ எப்போவுமே உங்களுடைய முடிவை நீங்கள் யோசிச்செடுங்க, நீங்கள் லாங் டைமா ஷார்ட் டைமா அப்படின்ட்டு. ஆனாலும் ஒரு மைக்கு பிடிச்சிக்கிட்டு எந்தையாவது ஒன்று வலைதளங்களில் பேச தான் செய்வாங்க. அப்புறம் ஏங்க சார் மார்க்கெட் கும்பா பாடுனீங்க, அதனடனா குஜராத் பாடிட்டு மேலே போயிட்டு இருக்குன்னா யார்கிட்ட பதில் இருக்குது? யார்கிட்டையுமே பதில் இருக்காது. ஸோ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே ஒரு 10-20 வருஷம் லாங் டைம் நோக்கத்தில் வந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் சொத்து சேர்த்து சம்பாதிக்கிறதுக்கு தான் பார்க்கணும், விட்டுட்டு போகக்கூடாது. நீங்கள் ஒரு சொத்தை உருவாக்கணும். நண்பர்களே, இன்னொரு நண்பர் கேட்குறாரு பாருங்க, 8 லட்சம் ரூபா ஒரு பணம் வச்சுருக்காரு போல, ஐடியா என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காப்ல, நானாக இருந்தால் என்ன தெரியுங்களா பண்ணுவேன், இப்போ ஒரு கோல்டன் சான்ஸ் அப்படின்றது ஒரு உருவாயிட்டு வருது, 4-5 வருஷத்துக்கு ஒருக்காக தான் உருவாயிட்டு வரும். எலெக்ஷன் சமயத்தில் ஒரு 30% இறங்குற மாதிரி, இப்போ நான் இறக்கவே மாட்டேன், இந்த 8 லட்சம் ரூபாயில் ஒரு 10,000 ரூபாய் கூட இறக்க மாட்டேன், ஏன்னா இன்னும் 2 வாரம் தானே இருக்குது. ஒருவேளை ஷேர் மார்க்கெட் 30% இறங்குதுன்னு வச்சிங்களேன், அல்லது ஒரு 20% இறங்குதுன்னா இந்த 8 லட்சம் ரூபாயை ஒவ்வொரு செக்டர்லையும், ஒரு உதாரணத்துக்கு ஆயில் அண்ட் கேஸில் ரிலையன்ஸ் சூப்பரான ஆள், பேங்குகளில் ஒரு HDFC பேங்க் சூப்பரான ஆள், அதே மாதிரி பெயிண்ட் கம்பெனியில் ஏஷியன் பெயிண்ட் ஒரு பெரிய ஆள் அப்படின்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு செக்டர்லேயும் 8 லட்சம் ரூபான்ட்டு இருக்குது, அடேங்கப்பா பெரிய பணம், ஒவ்வொன்றிலையும் ஒரு 50-50,000 ரூபாயை இறக்கி விட்ருவேன், அப்புறம் ஒரு 5 வருஷம் கழித்து பார்த்துக்கலான்னு விட்ருவேன். ஒருவேளை எலெக்ஷனில் வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி மெஜாரிட்டி வந்துடுது, அது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம், அல்லது ஒரு 2-3% தான் ஏறுது அப்படின்னா, அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா பெரிய பெரிய மியூச்சுவல் ஃபண்டில் போய் போட்டுருவேன். ஏன்னா நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு மெஜாரிட்டியான ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சுன்னா அடுத்து வரக்கூடிய 5 வருஷத்துக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ட்டு. அதாவது நம்ம ரிஸ்க் எடுக்கிறக்காக பணத்தை போடுற ஷேர் மார்க்கெட்டில் அதுக்கேற்ற ரிட்டர்ன் கிடைச்சதுன்னா பரவாயில்ல. நம்ம போய் ஒரு ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ரிஸ்க் எடுக்கிறோம், கடைசியில் பார்த்தா கும்பு ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணுறது, காலடியில் உட்காந்துட்டு நாங்கள் வேலை பார்த்து உங்களுக்கு பணம் சம்பாரிச்சு தரோம் காசு கொடுங்க அப்படின்ற மாதிரி பல மியூச்சுவல் ஃபண்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவங்கள யூஸ் பண்ணி வேலை வாங்கிக்கிறதா நல்லது. ஸோ அடுத்த 5 வருஷம் ரெடி ஆயிடுச்சுன்னா நான் இந்த 8 லட்சம் ரூபாயில் 7 லட்சம் ரூபாய் கொண்டு போய் ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்டாக பார்த்து பணத்தை போட்டுட்டு விட்டுருவேன், மீதி இருக்கக்கூடிய 1 லட்சத்தை வச்சுக்கிட்டு என் மனம் போன போக்கில் எந்தையாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். அந்த வகையில் நான் ஃபஸ்ட்டு எந்த மியூச்சுவல் ஃபண்டிலிருந்து ஆரம்பிப்பேன் அப்படின்னா, டாப் 20, டாப் 30 இருக்கக்கூடிய லாஸ்ட் 3 மந்தில் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் எடுப்பேன். மோஸ்ட்லி இந்த குவாண்ட் மிட் கேப் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றனுடைய ஏஎம்சியினுடைய ஃபண்டுக்கு தான் நிறைய அந்த டாப் 20, டாப் 30 வருது. இப்போ நான் டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு நான் போட்டு பார்க்குறேன், சும்மா மணிக்கண்ட்ரோலில் போட்டு பார்க்குறேன்னு வச்சிங்களேன், அவங்க ஒவ்வொன்றா பிரிச்சு விட்றாங்க. ELSS எடுத்து பார்த்தாலும் குவாண்ட் அப்படின்றது வந்துடுது, அதே மாதிரி லார்ஜ் அண்ட் மிட் கேப் அப்படின்ற மாதிரி எடுத்து பார்த்தாலும் இந்த குவாண்ட் அப்படின்றது வந்துடுது.
மிட்கேப் ஃபண்ட் எடுத்து பார்த்தாலும் இந்த குவாண்ட் மிட்கேப் ஃபண்ட் அந்த மாதிரி இருக்கு. ஸோ குவாண்ட் மிட்கேப் ஃபண்ட்ல ஏதாவது ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட் அப்படின்றது பண்றாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ சமீபத்தில் இந்த குவாண்ட் மொமெண்டம் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது ஓரளவுக்கு பெட்டராக தான் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லை, ஏகப்பட்ட மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, நம்ம எதையும் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. அதனால் நீங்கள் போய் இந்த மாதிரி டாப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் என்னப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி போட்டு தேடி பாருங்க. மணிக்கட்ட வெப்சைட் ஓப்பன் பண்ண பூரா எல்லாம் பிளாக் பண்ணுறாங்க, பூரா ஓ அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. சரி ஓகே, அந்த மாதிரி நீங்கள் போய் ஒவ்வொன்றா தேடி எடுங்க. இந்த கர்நாடகா பேங்கை பற்றி இப்போ தான் பார்த்தோம், அவன்கிட்ட ஒன்றா 25% ஏறக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, அல்லது 50% இறங்குறக்கு பொட்டன்ஷியல் இருக்கு, கரெக்டாக சென்டர் பாயிண்ட்ல இருக்கு. இந்த குப்பிட் என்னைக்கு ஒரு ஷேரை வந்து ஸ்பிளிட் பண்ணுறாங்க அல்லது போனஸ் பண்ணுறாங்கன்னா அந்த தலையெழுத்தை மாற்றி எழுதுறாங்கன்னு அர்த்தம். இந்த குப்பிட் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் 140 ரூபா இருந்தான், அதுக்கப்புறம் இந்த ஷேர்ல ஸ்பிளிட்டு போனஸ் அப்படி இப்படின்னு வந்தது, கடைசியில் பார்த்தா கும்பா பாடி படுத்து கிடக்கு. இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம், அதுலேயும் வந்து ஒரு 8% to 10% சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அது வந்து மார்க்கெட்டில் ஏறிக்கிட்டே இருந்தால் தொடர்ந்து. அதே மாதிரி இந்த பிடிஎல் அப்படின்ற ஷேர் வந்து நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், அதில் ஒரு நியூஸ் வந்தது, அந்த நியூஸை பேஸ் பண்ணி ஆல்ரெடி 20% ஏறிட்டான். ஸோ பிடிஎல் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் டைமாக தான், பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் டைமாக தான் நான் பார்க்குறேன். அதே மாதிரி இந்த ஜிஎம்ஆர் வந்து 70 to 90 ஆடிக்கிட்டு இருக்கான். இவ என்னைக்காவது ஒரு நாள் 100 ரூபா வரணும், அது என்னைக்கு நான் காத்துக்கிட்டு இருக்கேன். தக்காளி மார்க்கெட்ல ஒருத்தர் என்ன பண்ணாரா, 10 ரூபா 15 ரூபா அப்படின்னு கிலோ வித்துக்கிட்டே இருந்தாராம். அதை வாங்கறதுக்கு ஆப்போசிட்ல இருந்த பார்ட்டி வந்து 8 ரூபா 7 ரூபா அப்படின்ற மாதிரியே போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். திடீர்னு ஒரு குரூப் வந்து என்ன பண்ணாங்களாம், இருக்கிற தக்காளி பூரா வாங்கிட்டு கிலோ 100 ரூபாய்னு போட்டாங்களாம். அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற பார்ட்டி வேற வழி இல்லாம 100 ரூபா கொடுத்து தக்காளி வாங்கின கதையா, நம்மளுடைய ஆர்டர் புக், நம்மளுடைய மார்க்கெட் ஆர்டர் புக்கில் இந்த பக்கம் பையர்ஸ் இருக்காங்க, செல்லர்ஸ் இருக்காங்க. திடீர்னு செல்லர் குரூப் வந்து மொத்தமாக ஒரு பெரிய ஆர்டர் போட்டு இந்த பையிங் குரூப்பை கடைசி வரைக்கும் போய் வாங்கினாங்கன்னு வச்சுக்கிங்களேன், அப்போ நம்மளுக்கு என்னாங்கன்னா மார்க்கெட் ஸ்வங்கின்னு ஒன்று ரெஜிஸ்டர் ஆகும். திடீர்னு இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்கிறது, மனுஷனால் இப்படி ஆர்டர் போட முடியுமா, மேன்யூவலாக பண்ண முடியுமா, முடியாது. திடீர்னு இருக்கிற ஆர்டர் பூரா வாங்கி மார்க்கெட்டை மேலேயே ஏற்றி விடுவாங்க. ஸோ அந்த வகையில் 18ஆம் தேதி அதாவது முந்தா நேற்று சனிக்கிழமை ஸ்பெஷல் ட்ரேடிங் நடந்தப்ப 11 மணி அளவில் நிஃப்டி திடீர்னு 450 புள்ளிகள் குறைந்து மறுபடி 408 புள்ளிகள் உயர்ந்தது. இதுக்கு காரணம் பெருசாக பெரிய அளவில் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஓப்பன் மார்க்கெட்டில் இருக்கிற ஆர்டர் புக்கில் டோட்டலாக இருக்கக்கூடிய எந்தெந்த ப்ரைஸில் ஆர்டர் போட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் கவர் பண்ணி மறுபடி மேலே மாற்றி எல்லாத்தையும் கவர் பண்ணி ஆட்டோமேட்டிக் ட்ரேட் நடக்கிறதுனால தான் இப்படி நடக்குது. பட் இதெல்லாம் வந்து ஃப்ளாஷ் ட்ரேட் அப்படிம்பாங்க, அல்லது ஃப்ரீ ட்ரேட் அப்படிம்பாங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு எத்தனையோ வழிமுறைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சில வருடங்களுக்கு முன்னாடி நடந்ததை விட இப்போ ரொம்ப ரேர் ஆஃப் ரேர், ரேரஸ்ட் ஆஃப் ரேர் அப்படின்ற மாதிரி தான் நடக்குது. முதலெல்லாம் அடிக்கடி நடந்துக்கிட்டு இருக்கும், இப்போல்லாம் வந்து ரொம்பவுமே ரேரஸ்ட் ஆஃப் ரேராக நடக்குது. இதுக்கு முக்கிய காரணம் சனிக்கிழமை பல பேர் வீட்டில் படுத்து கிடந்துட்டு இருந்தப்ப ஏதோ ஒரு குரூப் உள்ளே இறங்கி கீழே மேலேயும் விளையாண்டுருக்கு. ஸோ லிக்விடிட்டி இல்லாதனால இந்த சம்பவம் நடந்திருக்கு, வேற எதுவும் இதில் எதுவும் பிரச்சனை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இனி டெக்னிக்கல் ஃபாலோ பண்ணுற ஒரு குரூப்பு என்ன பண்ணும், இனி லோவில் கேப் டவுன் இவ்வளோ தூரம் ஆயிருக்கு அதை ஃபில் பண்ணணும், இல்லைனா கேப் அப் இவ்வளோ ஆயிருக்கு அதை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பண்ணுவாங்க. ஷேர் மார்க்கெட்டில் எந்த முடிவாக இருந்தாலும் நீங்கள் தான் எடுக்கணும் மிஸ்டர் சஞ்சய் பாலா அவர்களே. ஸோ ஹெச்எம்ஏ அக்ரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷேர், இதனுடைய பிஎன்எல் அப்படின்றது பார்த்தோம்னா நல்லா ஏர்முகமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணிகிட்டு இருந்த சேல்ஸை விட இப்போ சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட்டு 31 கோடியிலிருந்து 110 கோடி. இது ஏதாவது மெட்டல் செக்டர் இருக்கா, ஆயில் செக்டராக இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது, இது வந்து ஃபுட் ஓரியன்டாக இருக்குது, அதுலேயும் ரொம்பவுமே வித்தியாசமான செக்டர். இந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்டாக்கை என்றைக்குமே பெரிய அளவு வச்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரினர்ஸ் ஓரளவுக்கு 5.88% அப்படின்ற மாதிரி ஹோல்டு பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொமோட்டர்ஸ் என்னைக்கு இருந்தாலும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை 75 கீழே குறைக்கும் பொழுது அதை பெரிய அளவில் அதுக்கு பெரிய அளவில் வரவேற்பு இருக்கு அப்படின்னா பரவாயில்ல. இல்லை வரவேற்பு இல்லை, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸோட டிஸ்கவுண்ட்ல கொடுக்குறாங்க, கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 55 ரூபா, எதிர்காலத்தில் அது ஒரு 40 ரூபா 30 ரூபாய்க்கு கொடுக்குறாங்கன்னா அப்போ இந்த ஷேர் மேலே ப்ரெஷர் வரும். அப்படி இல்லைன்னா இந்த ஷேர்லாம் வந்து 50 ரூபாய்க்கும் 80 ரூபாய்க்கும் இடையிலேயே டிராவல் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்றது என்னுடைய கருத்து. சில காலேஜ் பசங்க லைப்ரரி சுற்றியே ரவுண்ட் அடிச்சுட்டு இருப்பாங்க, அதே மாதிரி இந்த ஐடிசி ஷேர் வந்து ஒரு கட்டத்தையே ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கான், தாண்ட மாட்டேங்கிறான். அது என்ன தோசை ஜாதகம் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாப்புல. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறது தாங்க சம்பாதிக்க முடியும். செல்வதுரைன்னு ஒரு நண்பர், அவர் போடுற கமெண்ட்லாம் நான் பார்த்துருக்கேன். இப்போ ஏதோ ஒரு கம்பெனி பேர் சொன்னார், பேரை நான் மறந்துட்டேன், கிராம்ப்டன் கிரீவ்ஸா இல்லை பேர் தெரில. அவர் வந்து 2 அக்கௌண்ட் வச்சுருக்கார், ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு ஷேர் அதே ஷேரை வாங்கியிருக்காரு இறங்கி போச்சு, இன்னொரு அக்கௌண்ட்டில் போய் அதே ஷேரை ஒரு சப்போர்ட்டில் வாங்கியிருக்காரு, அப்புறம் ரேட்டு வந்தோடனே விற்றுட்டார்.
அப்புறம் மறுபடியும் இறங்கிருச்சு, மறுபடியும் இந்த ரெண்டாவது அக்கௌண்ட்ல போய் அங்கேயே போய் வாங்கியிருக்காரு, அப்புறம் லாபம் வந்துருச்சு வித்துட்டார். மறுபடியும் இப்ப மூணாவது என்ட்ரிலையும் வாங்கி வித்துட்டார். இப்ப நாலாவது என்ட்ரி நான் போயிருக்கேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் அடிச்சிருக்காரு. அது மாதிரி இந்த ஐடிசி ஷேரு, டாடா ஸ்டீல் ஷேரு, டாடா பவர்னு ஒரு நாலஞ்சு ஷேரை வச்சுக்கிட்டு அருமையா சம்பாரிச்சுட்டே போந்துட்டு இருக்கலாம். ஆஹா, இது ஒரு அருமையான ஐடியா, ரெண்டுமே ஒரே நண்பர் தான். சரி ஓகே, இப்ப அவர் என்ன ஐடியா பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு என்னுடைய ரேட் வரணும் அப்படின்ற மாதிரி அருமையான பிளான். இது வந்து நான் டீலராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இப்படித்தான் ஒரு நண்பர் அவர் வந்து ஆர்டர் போட்டு வச்சிருப்பாரு. மாசத்துல என்னைக்காவது ஒரு நாள் தான் கிடைக்கும், பட் ஒரு 20-30 ஷேருக்கு ஆர்டர் போட்டு வைப்பாப்ல லோ ரேட்ல. அந்த மாதிரி லோ ரேட்ல சில ஷேர்ஸை வாங்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி காத்துருக்காரு. கண்டிப்பா வாய்ப்பு கொடுக்கறதுக்கு இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஷேர் அப்படி, எங்க HDFC பேங்க்ல டபக்குன்னு கீழ் விழுந்தானுங்க ஒரு தடவை, உழுவ மாட்டாங்களா? ஸோ அது மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் கொக்கு மாதிரி காத்திருந்து பிடிக்கணும் அப்படின்றதுல மாற்றுக்கிறதே இல்லை. நான் வந்து ஜீரோ தாங்க யூஸ் பண்ணுறேன் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நான் லாங் டைமில் ஜீரோ மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறதும் சரியா அல்லது எதாக இருந்தாலும் ஜீரோதா வழியாக பண்ணுறதுக்கு தான் முயற்சி பண்ணுறேன். ப்ளஸ் அடிஷ்னலாக இன்னும் சில இடங்களில் ஏஞ்சல்லாம் இருக்குது, இன்னும் சில இடங்களில் யூஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ப்ரிடாமினன்ட்லி நான் யூஸ் பண்ணுறது வந்து ஜீரோதா தான். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பராக நான் பார்க்குறேன். ஏன்னா வாங்குறதுக்கு ப்ரோக்கரேஜ் வந்து ஜீரோ, அதே மாதிரி GTT ஆர்டர்லாம் போட்டுக்கலாம், அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. எந்த ஒரு ட்ரேடர் அல்லது எந்த ஒரு இன்வெஸ்டர் இருக்கிறதுலே கம்மியான ப்ரோக்கரேஜ் கொடுக்குறாரு, அவர் வாங்கக்கூடிய சர்வீஸ்க்கு எதுக்கு கம்மியாக செலவு பண்ணுறாரோ அவருடைய ரிட்டர்ன் தான் நல்லா எதிர்காலத்தில் சூப்பராக இருக்கும். அதனால தான் அமெரிக்காலெல்லாம் வந்து பேசிவ் ஃபண்ட்ஸுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதே சமயம் ஏதாவது ஒரு ஆக்டிவ் ஃபண்டில் பர்ஃபார்மன்ஸும் நல்லா இருக்குது, சார்ஜஸும் ரொம்ப கம்மி தான் அப்படின்னா அதுவும் சூப்பர் தான். ஸோ அடிப்படை தத்துவம் என்னென்னா, நம்மளுடைய செலவு கம்மியாக இருக்கணும், வருமானம் அதிகமாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அருமையான எஃபிஷியன்ட் முறையில் நல்ல அருமையான லாபம் கிடைக்கும். ஸோ அந்த வகையில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்பவுமே ஜீரோ, ஆல்மோஸ்ட் ஜீரோ ப்ரோக்கரேஜ் இருக்கக்கூடிய ஜீரோதா தான் எனக்கு பிடிச்சது. அதே சமயம் நீங்கள் இப்படி யோசிச்சு பார்க்கணும், திடீர்னு ஏதாவது ஒரு பெரிய ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா இவங்கெல்லாம் வந்து ஃபோன் மூலியமாக தான் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க, அதே அவங்களுடைய ஃபிசிக்கல் ஆஃபீஸே இருக்காது. அப்போ அந்த வகையில் வந்து நீங்கள் வந்து காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்ற சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி ஐசிசி செக்யூரிட்டிஸ், HDFC செக்யூரிட்டிஸ் கோட்டைன்னு அந்த பேங்க் அந்த ஃபிசிக்கல் லொக்கேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் ஓகே தான். நீங்கள் பண்ணுறது சூப்பர் மெத்தடுங்க. 100,000 ரூபா ஒருத்தர் போடுறாரு, 5% ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா அந்த போட்ட காசை மட்டும் வெளியெடுத்து அடுத்த ஷேர் வாங்க போயிடுறாரு, இந்த ஷேர்ஸ் அப்படியே விட்டுறாரு. நீங்கள் இதை வந்து 1 மாதத்துக்குள்ளே அல்லது 3 மாதத்துக்குள்ளே அல்லது 1-6 மாதத்துக்குள்ளே பண்ணிங்கன்னா சிறப்பு. இதே 1 வருஷம் கூடி 5% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு அப்புறம் வேறு ஷேர் போகிறீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் FDயோ அல்லது இன்ஃப்ளேஷன் ரேட்டையோ நீங்கள் பீட் பண்ணல அப்படின்னா அது சுமார் அப்படின்றதான் கருத்து. இங்கே வானம் பொத்துக்கிட்டு மழையாக ஊற்றிக்கிட்டு இருக்கு திருப்பூரில், ஒரு நண்பர் தப்பிச்சிட்டாப்புல, ஒரு 1.5 டன் ஏசி வாங்கலான்னு பிளான் பண்ணியிருக்காரு, நல்ல வேலை எலக்ட்ரிக்கல் ஒர்க் டிலே ஆனதுனால அவருக்கு 40-50,000 ரூபா மிச்சம். மனுஷனுக்கு யோகா எப்படியெல்லாம் அடிக்குது பார்த்தீங்களா? சரி நண்பர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு உதவியாக இருந்தது, எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.